இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை மாலை 5 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வரும் 27ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து இடைத்தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவக்குமார் பேட்டியளித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை மாலை 5 மணியுடன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்வதாகவும், அனுமதி அளிக்கப்பட்ட 107 தேர்தல் பணிமனைகளை நாளை மாலைக்குள் அரசியல் கட்சிகள் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் நாளை மாலை 5 மணிக்குள் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர் கூறினார். வாக்காளர்கள் சுதந்திரமாக வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், வாக்குப்பதிவு மட்டுமின்றி வாக்கு எண்ணிக்கைக்கான பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்கள் அளிக்கப்பட்டதாக கூறப்படும் புகார்கள் குறித்து 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், தொடர்ந்து இதுகுறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அலுவலர் சிவக்குமார் அப்போது குறிப்பிட்டார். வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் தங்களுடைய பிரச்சாரங்களை முடித்துக் கொள்ள வேண்டும். இந்த தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளி மாவட்டத்தை சேர்ந்த அரசியல் கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் அனைவரும் வந்து நாளை பிற்பகல் 5 மணியோட இந்த தொகுதியை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும்.